வர்த்தக மொழி பேசும் வளர் தமிழர் அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் இன்னைக்கு ரொம்ப 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 நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் இது மூன்று இன்டெக்ஸ்லையும் நாளைக்கு நடக்க போகிற விஷயங்கள் என்னென்ன, நான் எப்படி வந்து ட்ரேட் பிளான் வந்து வச்சுருக்கேன் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக வந்து பேச போகிறோம். தம்பனிலே எல்லோரும் வந்து பார்த்துருப்பீங்க, நாளைக்கு கடன் வாங்கியாவது கால் ஆப்ஷன் வாங்கணும், ஆல் டைம் ஹை வந்து போக போகுது அப்படின்ற மாதிரி வந்து வச்சுருப்போம். ஆனால் அதே தம்பனிலே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சந்தானம் காமெடி வந்து பேஸ் பண்ணி பார்த்துருக்கோம், சரிங்களா? ஸோ அந்த காமெடியை பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயமே வேண்டாம், தயவு செஞ்சு போயிருங்க, கையெழுத்து போட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து அந்த காமெடி இருக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்போ அந்த கால் ஆப்ஷன் சைட் போக வேண்டாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து, சரிங்களா? ஸோ இங்கே நான் என்னென்ன மீன் பண்ணுறேன், என்னென்ன கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வச்சுருக்கேன், அல்லது ஸ்ட்ரக்சர் பேஸ்டாக எதையெல்லாம் பற்றி பேச போகிறேன் அப்படின்றத தொடர்ந்து பார்ப்போம். இப்போது இதற்கு முன்னாடி நேற்று என்ன வந்து சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 22,340 அப்படின்ற புள்ளியை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு 10-15 நிமிடங்களாவது ட்ரேட் வந்து நடந்திருக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தோம், சரிங்களா? மார்க்கெட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி கேப் டவுனாக ஓப்பன் ஆகிருந்துச்சு, ஒரு 10 நிமிஷம் தான், சரிங்களா? ரெண்டு கேண்டில் தான், அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் விட்டிங்கன்னா வெறும் 2 கேண்டில் தான் வந்து இங்கே நடந்துச்சு. அதற்கு பிறகு மார்க்கெட்டு எக்ஸ்ட்ரீம் புல்லிஷாக வந்து மாறிச்சு, சரிங்களா? ஓகே, இப்போது 22,340 பேஸ் பண்ணி நமக்கு வந்து பேட்டர்ன்ஸ் வந்து உருவாகும் போது கால் சைட் போகலாம், 22,500 பிரேக் அவுட் பண்ணும்போது கால் சைட் போகலாம் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள், நிறைய விதமான விஷயங்கள் எல்லாமே ஃப்ரீயாக வந்து யூடியூப்பில் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது தான் நமக்கு வந்து தெரியல. நம்ம என்ன தான் வந்து கற்றுக் கொடுத்தாலும் வச்சுக்கிங்களேன், எவ்வளவு தான் உடம்பு நல்லாகணும் அப்படின்ட்டு மாத்திரை கொடுத்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக வந்து சாக்லேட்டோ ஏதாவது சர்க்கரையோ கொடுத்தா தான் அது அடுத்த டைம் அந்த மாத்திரையை வந்து எடுத்துக்கும். அதனால தான் இந்த ஜாக்பாட் 0 to 0 அப்படின்ற வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுதான் அவங்களுக்கு இந்த வீடியோ டச் பண்ணணும்னு தோண வைக்கும். ஸோ அந்த வீடியோ டச் பண்ணால் தான் அவங்களால அந்த விஷயங்களை வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதனால தான் நம்மளுடைய சேனலும் க்ரோத் ஆகும் அப்படின்ற காரணத்தினால தான் அந்த மாதிரி டைட்டில் வந்து வச்சுருக்கேன். அதனால் இதை வந்து புரிஞ்சுப்பீங்க அப்படின்ட்டு வந்து நான் நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ 22,340 பேஸ் பண்ணி நேற்று போஸ்ட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன வந்து சொல்லியிருந்தோம், இந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்றது மாறப்போகுது, இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்ற பட்சத்தில் ஃபர்தராக அப்சைட் போகும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தோம். அதுவே இன்னைக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஃப்ரீ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா அழகாக சூப்பர் புல்லிஸ் மோட் அப்படின்ட்டு தெளிவாகவே வந்து கொடுத்துட்டோம், சரிங்களா? மார்க்கெட் ஒரு நல்ல புல்லிஷாக இருப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது, நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ தெளிவாக வந்து ஒரு 15 நிமிடங்களுக்கு போட்டு அந்த வாட்ஸ்அப் ப்ரீமியம் குரூப்பில் பெய்டு குரூப்பில் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அது வந்து ஒரு கால் சர்வீஸ் கிடையாது, ட்ரைனிங் சர்வீஸ் அப்படின்றதுனால அங்கே என்னென்ன விஷயங்கள் ஃப்ரீ மார்க்கெட்டில் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அதை பேஸ் பண்ணி எப்படிலாம் வந்து ட்ரேட் பண்ணலாம், டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் எப்படிலாம் வந்து நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறையவே வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதில் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராகவே மார்க்கெட் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்துச்சு, சரிங்களா? சரி, ஓகே, இப்போ எதனால் வந்து கால் சைடு வந்து போகக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை ஃபஸ்ட்டு பேசுவோம். மார்க்கெட்டோடைய இப்போதைக்கு உண்டான சென்டிமெண்ட் என்னவாக இருக்குது? இப்போதைக்கு நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேஜரான நியூஸ் எதுவும் இல்லை அப்படின்ட்டு நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா நான் நியூஸை ஃபாலோ பண்ணுறது கிடையாது, ஸோ அதை பற்றி பேசணும் அப்படின்ற அவசியம் நமக்கு இல்லை. இப்போது மார்க்கெட் என்ன சென்டிமெண்ட்டில் வேலை செஞ்சிட்ருக்கு அப்படின்ற என்னுடைய புரிதலை சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எப்பொழுது மார்க்கெட் வந்து நல்லது ஒரு டிப்பு கொடுக்குதோ அதற்கு பிறகு நல்ல வந்து ரைஸ் கொடுக்குறாங்க, சரிங்களா? அதற்கு பிறகுதான் மார்க்கெட் வந்து அப்படியே கன்சாலிடேஷன் மோட் எகைன் ஒரு டிப்பு கொடுத்தா தான் வந்து பை பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ மார்க்கெட்டில் வந்து ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் தேவைப்படுகிறது, ஒரு டிப்பு அப்படின்றது தேவைப்படுது. ஸோ அந்த டிப்பு வந்து கிடைக்கிறப்போ பையிங் வந்து நடக்குது. அதே சமயம் எப்பொழுது ஹையர் அண்ட் ஹையாக வந்து போகுதோ அப்போது செல்லிங் வந்து நடக்குது, சரிங்களா? இங்கே இருந்து ஒரு 150 புள்ளிகள் ஓப்பனிங் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு கேப் அப் கொடுத்தாங்க, ஒரு செல்லிங் வந்து நடந்துச்சு. இங்கேருந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் கொடுத்தாங்க, ஒரு செல்லிங் ப்ளஸ் கன்சாலிடேஷன் மார்க்கெட் வந்து நடந்துச்சு. இங்கேருந்து ஒரு ஓப்பனிங் கொடுத்தாங்க, மார்க்கெட் அப்படியே சைட்வேஸாக போய் முடிஞ்சு அதற்கு பிறகு டிப்பு கொடுத்த மார்க்கெட்டில் தான் பையிங் வந்து நடந்துருக்கு, சரிங்களா? இப்போ நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கேப் அப்பாக ஓப்பன் ஆகும்போது இருக்கக்கூடிய முதல் பிரச்சனை என்ன அப்படின்றத வந்து பார்க்கணும். முதல்ல நமக்கு எங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துப்பாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சிருக்கணும்,
சரிங்களா. இந்த கடன் வாங்கி ட்ரேட் பண்ணுறது இந்த வேலையே வந்து ஆகாது. ஸோ அதெல்லாம் ஜஸ்ட்டு வந்து தம்ப்னெயிலுக்காக, கிளிக் பைட்டுக்காக, உங்களை பார்க்க வைக்கணும் அப்படின்றதுக்காக வச்சுருக்க விஷயம், சரிங்களா. ஸோ அதனால் அதை வந்து புரிஞ்சுக்கிங்க. இப்போ 22,700 725 அப்படின்றது நமக்கு உண்டான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல சூப்பரான புல்லிஸாக வந்து ஓப்பன் ஆகுது, ஒரு நல்ல கேப் அப்பாக ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த புள்ளியை வந்து பயன்படுத்திக்கிங்க. இந்த புள்ளியில் மார்க்கெட் வந்து ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு எப்பொழுது நல்ல பேட்டர்னை வந்து உருவாக்கிட்டு டவுன் சைடு வருதோ அப்போ ஃபர்தராக 22,625 வரைக்கும் வரும். 22,625 பிரேக் அவுட் பண்ணிருச்சுன்னா 22,550 வரைக்கும் விழுவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. 22,725 அப்படின்ற புள்ளிக்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடியுது அப்படின்னா 22,750, 775, 790, 800 சரிங்களா. ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டாப்பே வந்து நமக்கு ஆல் டைம் ஹை தான், சரிங்களா. ஸோ இந்த ஆல் டைம் ஹை அப்படின்றது 22,800 இருக்குங்க. 22,800 அப்படின்ற ஆல் டைம் ஹையை உருவாக்குனதுக்கு பிறகு மார்க்கெட் அடுத்ததாக சந்திக்க போவதே இன்கேஸ் நாளை தான், சரிங்களா. இன்கேஸ் சந்திச்சிச்சின்னா நாளைக்கு தான் வந்து சந்திக்கும். அப்போ இரண்டாவது முறையாக ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் சந்திக்குது அப்படின்னா அங்கேருந்து ஒரு கரெக்ஷன் எடுக்கும் அப்படின்றது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். அப்படி பார்க்குறப்போ இந்த 22,800 அப்படின்ற புள்ளியை மார்க்கெட் சந்திக்குதுன்னா அதுக்கு பிறகு எக்ஸிட் வந்து பண்ணிடலாம். இன்கேஸ் நம்ம வந்து ஹோல்டு பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸிட் வந்து பண்ணிடலாம். அந்த கரெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு, அதற்கு பிறகு நம்ம வந்து 22,800 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் என்ட்ரி வந்து எடுத்துக்கலாம். இன்கேஸ் கிடச்சிச்சின்னா ஓகேங்களா. இல்லை 22,800 டாப்பாக வச்சுக்கிட்டு பேட்டர்ன் உருவாகுது அப்படின்னா அதற்கேற்றார் போல் ஃபால் வந்து நடக்கும், சரிங்களா. ஸோ மார்க்கெட் அப்படின்றது போகிற போக்கில் அப்படியே வந்து போயிட்டுருக்கிறது கிடையாது. மார்க்கெட்டுக்குன்னு பொதுவான ஸ்ட்ரக்சர்லாம் வந்து இருக்குது. மார்க்கெட் அந்த ஸ்ட்ரக்சரை தான் வந்து ஃபாலோ பண்ணும். இன்கேஸ் கேப் அப்பாக ஓப்பன் ஆகும்போது மேஜரான லெவல் இது, மேஜரான லெவலில் ஆக்ட் ஆகும்போது மட்டும்தான் மேஜரான மொமெண்டம் வரும், சரிங்களா. கொத்து மதிப்பாக எங்கே வேணுனா மொமெண்டம் வரும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா. நாம் ஏன் 22,340 வந்து சொல்லியிருந்தோம், அதுக்கு நேற்று ஒரு காரணம் வந்து கொடுத்துருந்தோம். 22,500 எதுக்கு சொல்லியிருந்தோம், அது ரெண்டுமே வந்து மேஜரான லெவல், சரிங்களா. ஏன் ஃப்ரீ மார்க்கெட்லேயே என்னால் வந்து சூப்பர் புல்லிஷ் மோடுன்னு தெரிய வந்துச்சு, அதுக்கு நான் பயன்படுத்தக்கூடிய ஸ்ட்ராட்டஜின்றது தான் காரணம். ஃப்ரீ மார்க்கெட்டில் நமக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் கிடைக்குதோ அதை வச்சு நம்ம ட்ரேட் செட்டப் பில்டு பண்ணுறோம். அதை வச்சு ஓகே இன்றைக்கி சூப்பர் புல்லிஷாக இருக்கும் அப்படின்றத நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியும், சரிங்களா. ஸோ அதுவும் ஒரு மேஜரான ரீசன் தான். ஸோ உங்களுக்கு உங்களுக்கு சிம்பிளாக வந்து புரிஞ்சுக்கணும், தெளிவாக புரிஞ்சுக்கணும், நான் சுலபமாக புரிஞ்சுக்கணும், இலவசமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேஜரான லெவலில் மார்க்கெட் ஆக்ட் ஆகும்போது மட்டும் வந்து ட்ரேடு வந்து பண்ணுங்க, சரிங்களா. மேஜரான லெவலில் ஆக்ட் போய் டச்சு ஆகுதோ அல்லது மேஜரான லெவலை பிரேக் அவுட் பண்ணுதோ மேஜரான லெவலில் இருந்து ரிவர்சலில் எடுக்குதோ அப்போ மட்டும் வந்து ட்ரேட் பண்ணுங்க. எல்லா நேரமும் வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற உணர்வை கட்டுப்படுத்துங்க, சரிங்களா. எல்லா நாளும் எல்லா நேரமும் ட்ரேட் பண்ணால் லாசஸ் தான் அதிகமாக இருக்கும், சரிங்களா. இப்போது இன்கேஸ் கேப் டவுனாக ஓப்பன் ஆச்சுன்னா மேஜரான லெவல் இது, சரிங்களா. ஒரு இம்பேக்டை தரக்கூடிய லெவல். இனிமேட்டுக்கு இம்பேக்ட் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணலாங்களா, நல்லா தானே இருக்குது. இம்பேக்டை தரக்கூடிய லெவல் எது அப்படின்ட்டு பார்த்தோம்னா இந்த 22,550 இதை விட்டுருங்க, சரிங்களா. 22,503 இதையும் விட்டுருங்க. இங்கேருந்தும் ரிவர்சல் எடுக்கலாம், இங்கேருந்தும் ரிவர்சல் எடுக்கலாம். இருந்தாலும் நச்சுன்னு ஒரு ரிவர்சல் அப்படின்னா 22,465 22,427 இன்கேஸ் கேப் டவுனாக ஓப்பன் ஆகி திரும்ப இந்த 22,465 427 இந்த ஜோனிலிருந்து ரிவர்சல் எடுக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ரிவர்சலாக இருக்கும். 22,500 பேட்டர்னை ஃபஸ்ட்டு கவனிங்க, அது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டனா அல்லது டபுள்யூ பேட்டனா அல்லது ஒரு ட்ரிபிள் பாட்டம் பேட்டனா வேறு யூ பேட்டனா வி பேட்டனா, சரிங்களா. எப்படி வந்து ரெக்கவர் ஆகிறாங்க அப்படின்றத பொறுத்து அங்கே இம்பல்சிவாக இருக்கும். இன்கேஸ் வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ் வந்து க்ரியேட் ஆகுதுன்னா அதற்கேற்றால் போல் வந்து இம்பல்சிவாக இருக்கும், சரிங்களா. ஸோ அப்படி இந்த இடத்துல இம்பேக்ட் அப்படின்றது ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன். குறைஞ்சபட்சம் 22,500 to 550 வரைக்கும் போவதற்கு சான்சஸ் ரொம்பவே அதிகம், சரிங்களா. ஸோ அதனால் இந்த ஜோனுக்குள்ளே வர்றப்போ அதிகபட்ச வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், இன்னும் ரொம்ப சூப்பரான புல்லிஷாக கண்டினியூ ஆகணும் அப்படின்னு வைங்களேன், ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிடுச்சுப்பா அப்படின்ற பட்சத்தில் தான் இருக்குது நமக்கு ஒரு நல்ல ஆப்பு.
எது சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,550 22,626 சரிங்களா. இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் ட்ரேட் வந்து பண்ணாதீங்க. ஏன்னா இது சூப்பர் புல்லிஸ் லெவல். சூப்பர் புல்லிஸ் லெவலை பொறுத்து பேட்டர்ன் உருவாச்சு அப்படின்னாலும் டவுன் சைடில் நம்மளால் அவ்வளோ பெரிய ப்ராஃபிட் அப்படின்றது பண்ணுவது கஷ்டமாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். ஏன்னா இங்கே ஏற்கனவே மார்க்கெட் ஸ்ட்ராங்காக அப் மூவ் வந்து போயிடுச்சு. இன்கேஸ் மார்க்கெட் வந்து இங்கே சின்னதாக நம்ம பேட்டர்ன் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆளுங்க அது எந்த அளவுக்கு பெரிய பேட்டர்னாக உருவாகுது அப்படின்றத வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க சரிங்களா. ஸோ காலையில் ஒரு 10 மணியில் இருந்து மதியம் 1 மணி வரைக்கும் ஒரு பெரிய எம் பேட்டர்ன் உருவாச்சுன்னா அது கொடுக்குற இம்பேக்ட் அப்படின்றது வேற. காலையில் 9:30 மார்க்கெட் ஓப்பன் ஆகி இந்த 10 மணிக்குள்ளே ஒரு எம் பேட்டர்ன் வந்து உருவாகுதுன்னா அது கொடுக்குற இம்பேக்ட் அப்படின்றது டிஃப்ரெண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ அதனால் அதை வந்து புரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பெரிய பேட்டர்ன் உருவாகாமல் மார்க்கெட் இந்த ஜோனுக்குள்ளேயே இருக்குதுன்னா ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். இங்கே புட் ஆப்ஷனும் வந்து போக முடியாது. ஏன்னா 22,550 சூப்பர் புல்லிஸ் லெவல். சூப்பர் புல்லிஸ் லெவலுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் புட் ஆப்ஷன் நான் போக மாட்டேன். நான் பாருங்கள் உங்களை போகக்கூடாதுன்னு சொல்கிறேன். 22,550 இருக்கிற வரைக்கும் நான் புட் ஆப்ஷன் வந்து போக போகிறது கிடையாது. ஸோ இந்த லெவலில் மார்க்கெட் எப்போ 22,626 பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போ என்ன அர்த்தம், ஒரு நல்ல இம்பல்சிவான மூவ் கொடுத்துருக்காங்க, ஒரு சூப்பர் புல்லிஸ் லெவலில் இருக்காங்க. சூப்பர் புல்லிஸ் லெவலில் கன்சாலிடேஷன் பண்ணிவிட்டு 22,626 பிரேக் அவுட் பண்ணுறாங்க. அப்புறம் என்ன நமக்கு தேவைப்படுது, அவ்வளோதான் போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 22,700 வரைக்கும் டார்கெட் வந்து வைக்கலாம் சரிங்களா. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ நான் 3 விதமான செட்டப் 4 விதமான செட்டப் வந்து இது சொல்லியிருப்பேன். ஸோ இது மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு குழப்பத்தை நிச்சயமாக கண்டிப்பாக வந்து ஏற்படுத்தும். இதில் எதப்பா யூஸ் பண்ணுறது என்னப்பா சொல்ல வர அப்படின்னா அதுதான் குழப்பம். எனக்குமே தெரியாது நாளைக்கு கேப் அப்பாக ஓப்பன் ஆகுதா. கமெண்ட்ல நிறைய பேர் வந்து கேட்குறீங்க சார் நாளைக்கு கேப் அப்பாக ஓப்பன் ஆகுமா, நான் கால் ஆப்ஷன் வாங்கி வச்சிருக்கேன், கேப் டவுனாக ஓப்பன் ஆகுமா, நான் புட் ஆப்ஷன் வாங்கி வச்சிருக்கேன். தலைவா அது எனக்கே தெரியாது தலைவா, அது யாராலையும் தீர்மானிக்க முடியாது. நம்ம கண்ணு முன்னாடி ஒரு நியூஸு, ஓகே இந்த நியூஸ் குட் நியூஸாக இருக்குது, இது கால் ஆப்ஷன் சைட் நல்ல தரத்தரான மார்க்கெட்டை இழுத்துட்டு போயிடும் அப்படின்ட்டு நினைப்போம். ஆனால் அதற்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய ஃபாலை கொடுத்தரக்கூடிய நியூஸு அதற்கு பின்னாடியே நின்றுட்டு இருக்கோம். அது நமக்கு கண்ணுக்கே தெரியாது சரிங்களா. ஸோ மொத்தமாக வந்து டோட்டலாக சேஞ்ச் ஓவர் ஆயிரும். அதனால தான் நான் பிடிஎஸ்டி எப்பவும் ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை, நான் பண்ணுறது கிடையாது சரிங்களா. நீங்கள் பண்ணுங்கள் என்ன என்ன பண்ணுங்கள் சரிங்களா. எனக்கு அந்த ஒரு நாள் அதை வாங்கி வச்சுட்டு இன்கேஸ் நாளைக்கு வெள்ளிக்கிழமை வாங்குறேன்னு வைங்களேன், அந்த 2 நாளும் நான் நல்லா இந்த உலகத்தில் வாழ்ந்தேனா அப்படின்ட்டே தெரியாது. எல்லா நேரமும் அதை பற்றியே யோசிச்சுட்டு அதை பற்றியே ஐயோ இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ எல்லா யூடியூப் சேனலையும் பார்த்துக்கிட்டு அந்த பொழப்பே வந்து ஒரு மன உளைச்சலை ரொம்ப கொடுத்துரும். நமக்கு சரியான தூக்கம் வராது, சாப்பிட்டா வாந்தி வரும். ஸோ இந்த மாதிரி சித்திரவதைகள்லாம் நானுமே அனுபவிச்சிருக்கேன். உங்களில் நிறைய பேர் அதை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க, நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. அவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்து பேங்க் நிஃப்டியை பற்றி பேசுவோம். அடுத்து பேங்க் நிஃப்டியிலும் சிம்பிளான செட்டப் தான். கேப்பப்பாக ஓப்பன் ஆகுதா சரிங்களா. இப்போ 48,500 இருக்காங்க, ஒரு 200 புள்ளிகள் கேப்பப்பாக ஓப்பன் ஆகுதுன்னு வைங்களேன். அடுத்து இருக்கக்கூடியது 48,800, 48,900, 49,000 சரிங்களா. ஸோ நான் அந்த 48,800 49,000 வரை ரிஸ்ட்ரிக்டட் ஜோனாக இருக்கேன் சரிங்களா. இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுக்க போகிறது கிடையாது, நான் ட்ரேட் பண்ண போகிறதே கிடையாது, பிகாஸ் இதுதான் ஆல் டைம் ஹை சரிங்களா. ஸோ இந்த 49,000 அப்படின்ற ரவுண்ட் நம்பர் மார்க்கெட் டச் பண்ணும்போது சரிங்களா, ஒரு பேட்டர்னை உருவாக்கி இருந்தால் அது ஸ்ட்ராங்கான ஃபாலியோ அல்லது நல்ல ஸ்ட்ராங்கான வால்யூம் இருக்கக்கூடிய க்ரீனாக போய் டச் பண்ணாலும் சரி சரிங்களா. 48,700 ஓப்பன் ஆகி 48,800 ஒரு கேண்டில், 48,800 49,000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேண்டில் வந்து ஓப்பன் ஆனாலும் அங்கேருந்து நல்ல ஒரு கரெக்ஷனை ஏற்படுத்தும் சரிங்களா. அந்த கரெக்ஷனை கொடுக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஏன் அங்கே எந்த என்ட்ரி எடுத்து நம்மளுடைய ஸ்டாப் லாஸை பெரிதாக வந்து வச்சுக்கணும். ஸோ இந்த லெவலில் மார்க்கெட் ஆக்ட் ஆகணும் சரிங்களா. இந்த ரியாக்ட் பண்ணணும் இந்த இடத்துல சரிங்களா. 49,000 தொட்டு விட்டு ரிட்ரெஸ்மெண்ட் கொடுத்துட்டு பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்றப்போ என்ட்ரி வந்து எடுப்பேன் சரிங்களா. 49,000 மேலே இவ்வளவு தான் போகும் அப்படின்ட்டு சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடரால் சொல்ல முடியாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே சப்ளை டிமாண்டு இல்லை, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஃபேக்டரை வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ணுறது. அப்போது அதுக்கு மேலே அதுவே கிடையாது அப்படின்ற பட்சத்தில் நம்ம அந்தளவுக்கு தான் டார்கெட் போகும் அப்படின்ட்டு வந்து சொல்ல முடியாது. லைவ் மார்க்கெட்டில் உருவாகக்கூடிய வால்யூமை பொறுத்து மட்டும்தான் அதை நம்மளால் டிசைட் பண்ண முடியும்
சரிங்களா. ஸோ அதனால் 49,000 அப்படின்ற லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா வால்யூமை கவனிங்க, வால்யூமுக்கு கவனிச்சுட்டு அங்கே நம்ம எப்படி வந்து டார்கெட் வைக்கலாம் அப்படின்றத முடிவு நீங்கள் தான் பண்ணணும் சரிங்களா. அது உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரைனிங்காக இருக்கும், ஜஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் மார்க்கெட் வந்து நல்ல கேப் டவுனாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா இங்கே இம்பேக்ட் தரக்கூடிய அந்த அற்புதமான லெவல் இது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபிஃபனை வச்சு ரிட்ரேஸ்மெண்ட் வந்து ட்ராப் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஃபிஃபனை வச்சு ரிட்ரேஸ்மெண்ட் வந்து ட்ராப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ 48,500 இருக்காங்க, ஒரு 200 புள்ளிகள் வந்து கேப் டவுனாக கொடுக்குதுன்னா 48,300 இதை ஒன்று விட்டுருங்க. இங்கேருந்து அடுத்து 48,200 48,100 சரிங்களா. இந்த 48,200 48,100 இந்த லெவலை பேஸ் பண்ணி நமக்கு பேட்டர்ன் உங்களுக்கு உருவாகினாலும் சரி மூணு லெவலையுமே எடுத்துக்கலாம். ஏன்னா டிஸ்டன்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ 48,300 200 இந்த மூணு லெவல்லையுமே பேட்டன்களை உருவாக்குது அப்படின்னா இந்த லெவல் அப்படின்றது புல்லிஸ் லெவல், இது ஸ்ட்ராங் சப்போர்ட், இது கோல்டன் ரேஷியோ சரிங்களா. இங்கே எங்கே பேட்டன்களை உருவாக்குது அப்படின்னாலும் நம்ம வந்து கால் சைட் போயிடும் சரிங்களா. அது நல்ல கேப் டவுனாக இருக்கிற பட்சத்தில் உடனே மார்க்கெட் கடை 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 கடைன்னு கீழே விழுந்துகிட்டு இருக்கு, இங்கே சின்னதாக வந்து ஒரு டபுள்யூ பேட்டர்ன் உருவாகியிருக்கு, நான் வந்து கால் சைட் போகிறேன் அப்படின்னு போனால் என்னாகும், திரும்ப மார்க்கெட் வந்து ட்ரெண்டை கண்டினியூ பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி தவறுகளை வந்து பண்ணாதீங்க, என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க சரிங்களா. ஸோ பேட்டன்களை உருவாக்குது அப்படின்னா அது நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு இம்பல்சிவ் வேவை கொடுப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. என்ன காரணம், மார்க்கெட் ஏற்கனவே ஒரு இம்பல்சிவ் கொடுத்துருக்காங்க, ஒரு டிப் வந்து கொடுத்துட்டாங்க, டிப்பில் பேட்டர்ன் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுது அப்படின்னா 48,400 48,400 பிறகு 48,600 சரிங்களா. ஸோ இந்த டார்கெட் வரைக்கும் போகும், 48,630 அப்படின்ற லெவலில் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக 48,800 வரைக்கும் போகும் சரிங்களா. சரி ஓகே, இப்போ இன்கேஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆயிருச்சுன்னா இங்கேயும் சேம் கண்டிஷன் தான் நான் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன் சரிங்களா. இந்த 48,418 48,630 வரை எந்த வித ட்ரேடும் எடுத்துக்க போகிறது வந்து கிடையாது. இங்கே இந்த 200 புள்ளிகளை இழந்தாலும் சரி, நான் வேறு எதையும் இழக்க விரும்பலை, இந்த 200 புள்ளிகளில் ட்ரேட் வந்து நடக்கட்டும், டிசிஷன் வந்து எடுக்கட்டும். பேட்டன்களே உருவானாலும் சரி புட் ஆப்ஷன் சைட் போகணும் அப்படின்னா வால்யூம் அப்படின்றது நமக்கு இருக்கணும், வால்யூம் இருந்தால் தான் புட் ஆப்ஷன் சைடில் நமக்கு ப்ராப்பரான ஒரு மூமெண்ட்டு கிடைக்கும், மூமெண்டம் கிடைச்சா தான் நம்மளால் ப்ராஃபிட் அப்படின்றது பண்ண முடியும். ஸோ இந்த ஜோனுக்குள்ளேயே சஸ்டெயின் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, 48,630 பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்னா இது என்ன ஜோன், ஒரு சூப்பர் புல்லிஸ் லெவல் சரிங்களா. சூப்பர் புல்லிஸ் லெவலை மார்க்கெட் சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு ரிவர்சல் ஆகுது அப்படின்றப்போ சூப்பர் புல்லிஸாக இருக்கும். அப்போது என்னுடைய டார்கெட் 48,800 சரிங்களா. 48,800 பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா 49,000 வரைக்கும் போவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அடுத்த நாளைக்கு சென்செக்ஸில் எக்ஸ்பைரி இருக்கிறதுனால சென்செக்ஸை ரொம்ப ஈகராக வந்து வாட்ச் பண்ணுவீங்க அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன். ஸோ அப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணுவதாக இருந்தால் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான லெவல் இது சரிங்களா. இது எல்லாமே சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி தான் கொடுப்பேன் சரிங்களா. ஸோ அப்படி பார்க்குறப்போ இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக பார்க்கக்கூடியது இந்த ஜோனையே நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா எக்ஸாக்டாக இந்த பாயிண்ட்டுன்னு தான் சொன்னோம்னா வைங்களேன், அந்த பாயிண்ட்லேருந்து மார்க்கெட்டு ஒரு 10 புள்ளிகள் 20 புள்ளிகள் அல்லது இண்டெக்ஸுக்கு ஏற்றது போல் ஒரு 50 புள்ளிகள் 100 புள்ளிகள் போயிட்டு வந்து ரிவர்சல் ஆகிறது. ஸோ அதனால் நான் வந்து ஒரு ஜோனாகவே வந்து கொடுத்துட்றேன். இன்கேஸ் வந்து கேப்பப்பாக ஓப்பன் ஆகுது, நல்லது ஒரு கேப்பப்பாக ஓப்பன் ஆகுது அப்படின்றப்போ எப்போ 74,800 அப்படின்ற ஜோனுக்குள்ளே வந்துட்டு ரிவர்சல்ஸ் எடுக்குதோ அப்போ மார்க்கெட் ஃபர்தராக வந்து ஃபாலோ ஆவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அதிகம் சரிங்களா. ஸோ இங்கேருந்து ரிவர்சல் ஆகுது அப்படின்னா அதிகபட்சமாக 74,500 வரைக்கும் வரலாம். 74,500 அப்படின்ற லெவலில் பிரேக் அவுட் பண்ணால் 74,330 வரைக்கும் வரும் சரிங்களா. அதுவே இன்கேஸ் கேப் டவுனாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா நம்ம பயன்படுத்த வேண்டியது ஃபிஃபனை வச்சு ரிட்ரேஸ்மெண்ட். ஃபிஃபனை வச்சு ரிட்ரேஸ்மெண்ட்டை என்ன பண்ணுறோம், டே லோவிலிருந்து டே ஹை வரைக்கும் ட்ராப் பண்ணிக்கிறோம். நமக்கு கிடைக்கக்கூடிய லெவல் என்ன, 74,068 73,946 சரிங்களா. ஸோ இந்த ஜோனுக்குள்ளே கேப் டவுனாக மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்றப்போ பேட்டன்களை கொடுக்குது அப்படின்ற பட்சத்தில் மட்டும் வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ அப்படி பேட்டன்களை உருவாக்குது அப்படின்ற பட்சத்தில் பர்தராக கால் ஆப்ஷன் சைடு மார்க்கெட் வந்து ரிட்ரேஸ்மெண்ட் வந்து எடுத்துக்கொள்ளும். ஸோ ஒரு இம்பல்சிவை கொடுத்துட்டாங்க, ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, இங்கேருந்து திரும்ப வந்து ஒரு இம்பல்சிவை கொடுப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 74,068 74,340 ஃபஸ்ட் டார்கெட், 74,340
வந்ததுக்கு பிறகு 74,580 வரை போவதற்கு வந்து வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம், சரிங்களா. ஸோ அடுத்த மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டாங்கன்னா இருக்கக்கூடிய ரெண்டே லெவல் 74,340 74,583, சரிங்களா. ஸோ இந்த 74,340 583 வரை கன்சாலிடேஷன்ஸே நடந்துகிட்ருக்கு அப்படின்னா எப்போ 74,583 பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போ இம்பல்ஸாக வந்து போவதற்குண்டான சான்சஸ் அதிகமாக இருக்குது. குறைந்தபட்சம் 74,800, அதிகபட்சமாக 75,000. 75,000 பிரேக் அவுட் பண்ணால் 75,200 வரைக்கும் போகலாம், சரிங்களா. ஸோ இன்னைக்கு வீடியோவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து இம்பேக்ட் தரக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம், சரிங்களா. சும்மா வந்து மார்க்கெட்டில் இம்பேக்டே தராமல் குறைந்தபட்ச மொமெண்டம் தராமல் அப்படி இருக்கக்கூடிய ப்ரிடிக்ஷன்லாம் கிடையாது. இது டைரக்ஷனல் பேஸ்டு ப்ரிடிக்ஷன், இந்த டைரக்ஷன் தான் போகும் இந்த லெவலை டச் பண்ணால் அப்படின்றதுக்காக கொடுக்குறது. அதனால் இதில் ஏதாவது மாற்றங்கள் வரும், சரிங்களா. மார்க்கெட் எப்போவும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது போல், நம்ம ப்ரிடிக்ட் பண்ணது போல் போனால் மார்க்கெட்டுக்கு என்ன மரியாதை, சரிங்களா. இதெல்லாம் ஜஸ்ட்டு வந்து எஜுகேஷனல் மட்டும்தான். ஸோ இந்த எஜுகேஷனையும் தாண்டி நீங்கள் கற்றுக்கணும்னா இங்கே கட்டளவு கண்டென்ட் இருக்குது, அதை கற்றுக்கிட்டே இருங்க. நிச்சயமாக ஒரு நாள் வெற்றி உங்களை தேடி வரும். வழி எது வாழும். நன்றி.